நம்ம படத்தோட ஹீரோ மானை வேட்டையாடுறதுக்காக ஒரு மர்மமான காட்டுக்குள்ள போறாரு அதே நேரத்துல மானையும் அம்பு விடுறப்போ ஒரு வெளிச்சம் வருது கூடவே நெருப்பும் கூட அடுத்து பார்த்தா அந்த அந்த அதுக்கு இடத்துல ஒரு பெரிய கல் இருக்கு ஒரு கல் கிடக்கு அப்படின்னு சரின்னு அந்த கல்லையும் எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறாரு அது சில நாளுக்கு அப்புறம் அந்த இருந்து ஒரு டிராகன் வெளி வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது அது இல்ல ஒரு முட்டைன்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டிராகனை வளர்க்கறாரு கூடவே அதுக்கு பறக்கவும் சொல்லி தராரு அப்போ நம்ம ஹீரோக்கு எதிர்பார்க்காம அந்த டிராகன்னால சில சக்திகளும் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுகிட்ட சில கும்பல் நம்ம ஹீரோவையும் கூடவே அந்த டிராகனையும் அழிக்கிறதுக்கு வராங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டாரா இல்லையா எதுக்காக அந்த கும்பல் நம்ம ஹீரோ கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க தெரிஞ்சுகிட்டாரா இந்த படத்துல ரொம்ப சூப்பரா காட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த மூவிய சின்ன வயசுல நிறைய பேர் பாத்துருப்பீங்க எனக்காக ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு என்னோட ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சோ வெல்கம் டு மைன் வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன ஹீரோகா நன்ற ஃபேண்டசி மூவி தாங்க இந்த படத்தை நம்ம இந்த படத்தோட ஹீரோ சைட்ல இருந்தா பாக்க போறோம் கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் சரி இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க கதையை பார்த்தலாம் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வாய்ஸ் இதுக்கு முன்னாடி அலகேசி என்ற நாட்டுல டிராகன்ஸ் அதாவது டிராகன்ஸ் ரைடர்ஸ் தான் ஆழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ளேயே அந்த நாட்டை யார் ஆளுன்றத ஒரு போட்டியாவே வந்தது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க இதுதான் சான்ஸ் வில்லன் எல்லா டிராகனையும் அழிச்சிட்டு அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் கூடவே டிராகன் ரைடர்ஸ் பாதி பேரை அழிச்சிட்டான் மிச்சர்

நம்ப மாட்டாங்க அடுத்து நானும் அந்த காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம போக ஆரம்பிச்சேன் அப்போ நானும் ஒரு மானை பார்த்தேன் அந்த அடிக்கிறப்போ ஒரு பயங்கரமான வெளிச்சம் கூடவே நெருப்பும் கூட அதனால என்னோட அம்பு பக்கத்துல இருந்தா மரத்துல போய் குத்து அப்போ அந்த வெளிச்சம் வந்த இடத்துல ஒரு கல்ல பார்த்தேன் என்னடா அது அப்படின்னு நானும் வயத்திலேயே கல்லுதான் சரி வந்த இடத்துல மானு தான் கடிக்கல இந்த கல்லூர கடிச்சது அப்படின்னு நானும் அந்த கல்லை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன் எங்க ஊர்ல வந்தா சில சோல்ஜர்ஸ் சில பேர் கூட்டிட்டு போறாங்க அது என்னன்னா

சாப்பிடுங்க அப்படின்னு நானும் இந்த சைடு வந்துட்டேன் இங்க வந்து அந்த கல்லை எடுத்து வெளியே வச்சு பாக்குறேன் அப்ப தட்டி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான சொன்ன சரி நமக்கு எதுக்குன்னு நானும் அந்த கல்லை வெட்டிட்டு அப்படியே போயிட்டேன் அடுத்த நாள் தோட்ட வேலை தான் செஞ்சுட்டு நானும் எங்க அண்ணனும் அப்போ எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் அது நடனா இப்போ எங்க அண்ணனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது கண்டிப்பா அந்த சோதர்ஸ் வந்து எங்க அண்ணனை புடிச்சிட்டு போயிடுவாங்க அதுவும் அவங்களோட சைன்யத்துல சேர்க்கறதுக்கு ஆனா எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால எங்க அண்ணன் நான் இந்த ஊரு விட்டு போயிட்டு போறேன் இது அப்பாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு எனக்கா அடுத்து என்ன பேசுறது ஒண்ணுமே புரியல அன்னைக்கு நைட்டே எங்க அங்கிளும் அதே சொல்றாரு உங்க அண்ணன் கண்டிப்பா போய் ஆகணும் இல்ல நான் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட அவன் பலியாயிடுவான் அப்படின்னு சொல்றாரு அப்ப நானும் சரிப்பா எது செய்யிருந்தாலும் செய்யுங்க அப்படின்னா அப்ப அவரு உனக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நிலைமை வரும் அப்போ நீ போற வழிதான் உன்னோட வாழ்க்கைய டிசைட் பண்ணும் அப்படின்னு என்ன பத்தியும் சொல்றாரு அடுத்த நாள் காலையில எங்க அண்ணன் எங்க கிட்ட இருந்து போற நாள் அதனால எங்க அப்பாவும் ஹக் பண்ணிட்டு நல்ல விதமா அனுப்புறாரு நான் அவன் கூடிய போய் ஊருக்கு வெளியே அவனை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துறேன் நானும் அவன் போனதை நினைச்சு பாத்துக்கிட்டு சோகமா இருக்கேன் வீட்டுக்குள்ளயும் சரிதான் அதே நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் இன்னடா அப்படின்னு எத்தி பார்த்தா நான் எத்தோ அந்த கல் பயங்கரமா ஆடுது வருது சரி நான் கிட்ட போய் பார்த்தா அது முட்டை மாதிரி உடஞ்சி அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வெளியே வருது நானும் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட்ல நான் இத்தனை நாள் இதை கல்லு தான் நினைச்சேன் ஆனா இப்போ அது ஒரு முட்டைன்னு தெரிஞ்சது சரி நானும் அந்த டிராகன் கிட்ட மிதவா போய் கை காட்டினேன் அந்த டிராகனும் ஒரு செகண்ட்ல என்னையே பயம் ஊத்துருச்சு அப்போ நானும் அந்த டிராகன் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கையை எடுத்துட்டு போய் அந்த டிராகன் கிட்ட வச்சேன் அந்த டிராகன் என்ன டச் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் மைக்கம் போட்டு விழுந்துடுறேன் இது எல்லாமே அந்த பிராமும் சரி அந்த ராஜாவும் சரி கூடவே அந்த பொண்ணும் சரி மூணு பேருமே சென்ஸ் பண்றாங்க அப்போ அந்த பொண்ணு கிட்ட அந்த ராஜா

பண்றவரும் பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி நாமலாம் எப்படி இருந்தோம் டிராகன்ஸ் மனிதர்கள் அப்படின்னு சேர்ந்து இருந்த காலம் ஆனா இப்போ அந்த ராஜாவால எதுவுமே இல்லாம நாசமா போயிட்டோம் நாம அப்படின்னு பேசிட்டு இருக்காரு கூடவே அந்த ராஜா பேர் எடுக்கிறதுக்குள்ள அங்க சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ்க்கு பயங்கரமான கோவம் வந்து இவரை அடிக்கிறதுக்கு வந்துறாங்க அதை பத்தி இன்னொரு வாட்டி பேசினா உன்னை இங்கே கொன்றுவோம் அப்படின்னு கூடவே அவரையும் தள்ளி விட்டாங்க அப்ப நானு அவர் பேசிட்டு விடுங்க எதுக்காக தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க திரும்பவும் பாம் அந்த ராஜா பத்தி பேசுறதுக்குள்ள அந்த சோல்ஜர்ஸ்கோ கோவம் வந்து தள்ளி விட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ அவர் கண்டிப்பா டிராகன் ரைஜர்ஸோட காலம் திரும்ப வரும் அப்படின்னு பலமா சொல்றாரு அது கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான உற்சாகம் வந்தது அடுத்து நான் என் இருக்கிற டிராகனுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது முதல்ல அத பறக்க வைக்கிறதுக்கு முதல்ல முடியலனாலும் ஆனா போக போக அது பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் பயங்கரமா மேலே வரைக்கும் பறந்துடுச்சு அதை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்பட்டேன் அது நடனா அப்படியே நேரம் பறந்துகிட்டு என் கிட்ட இருந்து தூரமா போயிடுச்சு நானும் அப்ப சரி அந்த டிராகன் இனிமே நம்ம வராது அது போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதே நேரத்துல என் கையில பயங்கரமான வலி கூடவே வெளிச்சம் கூட வருது அந்த தலும்புல இருந்து அடுத்து அந்த டிராகன் பார்த்தா அந்த மின்னல் பயங்கரமா பேசாவுது அப்போ என் முன்னாடி வந்து அது நிக்கிறதுக்குள்ள ஒரு செகண்ட் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அடுத்து அதுவும் பேச ஆரம்பிக்குது அதாவது மனசுல அதோட பேர் அது எல்லாமே அதுக்கு புரியுது கூடவே அது மனசுல நினைச்சா எனக்கு புரியுது புரியுதுக்காகவே ஆயிரம் வருஷம் வெயிட் பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அது என்ன பார்த்து நீதா என்னோட ரைடர் அப்படின்னு சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப நான் அது கிட்ட நான் ரைடரா அப்படின்னு கேட்டேன் அது சைலண்டா இருந்தது அடுத்து அன்னைக்கு நைட் அந்த பூமை தேடி போனேன் அவருக்கு கண்டிப்பா இந்த டிராகன்ஸ் பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு அப்போ அவர் இருக்கிற இடத்துல ஒரு புக் இருந்தது அந்த புக்கை ஓன் பண்ணி பாத்துட்டே இருந்தப்போ அவர் பின்னாடி வந்து பயங்கரமா பயமுற்றாரு அவர் என்ன வெளியில போ அப்படின்னு பயங்கரமா கத்தி என்ன வெளியே அனுப்புறதுலயே பாக்குறாரு அப்ப நான் அவர்கிட்ட டிராகன்ஸ் பத்தி சொல்லுங்களா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அவர் என்ன பார்த்து செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம டிராகன்ஸ் பத்தி கேட்டா அவர் அதை பத்தி சொல்லாம மலைப்புறது மட்டுமே பாக்குறாரு அப்போ எனக்கு பயங்கரமான கோவம் வந்து உங்களுக்கு சொல்ல பிடிக்கலனும் சொல்லாதீங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டேன் சரி நானும் வெளியே வந்து நடந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது சில பேர் எதைய பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடுறாங்க அதை பார்த்துட்டு நான் அங்க போனேன் அப்போ அந்த கறி விற்கிற ஆளு கிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான ரெண்டு உருவம் அவரை பயங்கரமா கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அவரும் ஒரு கல் இருந்தது அந்த கல் ஒரு பையன் எடுத்துட்டு போனான் அப்படின்னு என்ன பத்தி புல் டீட்டெயிலும் அந்த உருவத்து கிட்ட சொல்லிடுறாரு அதே நேரத்தில் நான் தெரியாம சவுண்ட் பண்றதுக்குள்ள ஏதோ ஒண்ணு வருதுன்னு கவனிச்சு நான் ஒரு டேபிள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த டேபிள் மேல அந்த உருவம் நிக்குது நான் அந்த டேபிள் கீழே இருக்கேன் அது என்ன பாத்துருமோ நினைச்சேன் ஆனா அது சுத்தி பாத்துட்டு இருந்து போயிடுது அடுத்து நானும் அங்கிருந்து ஸ்பீடா எங்க வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சேன் கண்டிப்பா அவங்க முன்னாடியே போனா எங்க அங்கிள் கொன்றுவாங்க அப்படின்னு நானும் ஸ்பீடா ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடி என்னோட டிராகன் வந்து என்னை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சது அது நடன யாரோ கொல்ல வராங்க கண்டிப்பா உன்ன காப்பாத்தி ஆகணும் நீ போக கூடாது அப்படின்னு பலமா சொல்லுது ஆனா நான் என் அங்குல காப்பாத்தி ஆகணும்னு அது சண்டை போட ஆரம்பிச்சேன் அது நடனா என்ன ஒரு இடத்துல அது என்னை விட்டுடுச்சு நானும் ஸ்பீடா என் அங்கிளை தேடி போனேன் அங்க போய் பார்த்தா எங்க அங்குள் ஆல்ரெடி இறந்துட்டு இருக்காரு அப்போ என்னோட மனசே உடஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் அடுத்து நான் வெளியே வந்து அந்த டிராகன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் தான் எங்க அங்கிள் இறந்துட்டாரு நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகாம இருந்தா நான் இந்த டைத்துக்கு எல்லாம் எங்க அங்குல காப்பாத்திருப்பேன் அப்படின்னு அந்த டிராகன் கிட்ட சண்டை போட்டேன் ஆனா அது உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு அது சொல்றதுக்குள்ள நீ இங்க இருந்து போயிட்டு நீ வந்ததுல இருந்து எனக்கு பிரச்சனையா வருது நீ போ அப்படின்னு நானும் பலமா சொல்லிட்டேன் அதனால அந்த டிராகன் அங்க இருந்து என்னை விட்டு மேல பறந்து போயிடுச்சு அடிச்சு நானும் எங்க அங்குல தகனம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன் அதே நேரத்துல யாரோ வராங்க அவங்கள பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான கோவம் வந்து அவங்கள அடிக்க போயிட்டேன் அதுக்குள்ள அவங்க என்ன தடுத்துட்டு என்ன லாக் பண்ணிட்டாங்க அப்பதான் பாக்குறேன் அது யாருன்னா அது பாம் தான் அவரும் என் கையில இருக்கிற பாத்துட்டு நீ தானா அப்படின்னு என்ன அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாரு அப்ப கூடவே என்னோட டிராகன் பத்தி கேக்குறதுக்குள்ள நான் அதை துரைச்சிட்டேன் அதனாலதான் எங்க அங்கிள் இறந்துட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவரு என்ன பார்த்து அந்த டிராகன் உன்னை காப்பாத்துறதுதான் அது இதெல்லாம் செஞ்சது அது மேல எந்த தப்பும் இல்லை நீங்க இருந்து போ நீங்க இருந்து கிளம்பி ஆகணும் உன்னை கொள்றதுக்கு வராங்க அப்படின்னு என்ன வலிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நான் பாம்பு கிட்டேன் எங்க அங்கிள் இப்ப நான் தகுனம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் என்ன நேரா போய் நெருப்பு எடுத்துட்டு வந்து அவரை அதே இடத்துல பார்த்து வச்சிருக்காரு அடுத்து என்னையும் வலிச்சிட்டு போய் குதிரையில நீ ஏறு அவங்க கொல்ல வந்தது உங்க அங்கிள் அல்ல உன்னதான் அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சீக்கிரம் போ ஏறு அப்படின்னு என்ன அந்த குதிரை மேல ஏறிச்சு விட்டு அங்கிருந்து போக வைக்கிறாரு நானும் குதிரையை ஓட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் கூடவே அவரும் பின்னாடி வர ஆரம்பிச்சாரு அப்ப நானும் பின்னாடி திரும்பி பார்த்தா என்னோட வேடு ஃபுல்லாவே ஏறி ஆரம்பிச்சிடுது அதை பார்த்துட்டு நான் என்னோட மனசை கல்லாக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் அடுத்து நாங்களும் நிறைய மலைகள் தாண்டி நிறைய காடுக்குள்ள எல்லாம் குதிரையில போக ஆரம்பிச்சிட்டோம் ஆனா ஒரு கட்டத்துல போய் ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்ப அவரு என்கிட்ட உன் டிராகனை கூப்பிடு அப்படின்றாரு அப்ப நான் அவர்கிட்ட என்னோட டிராகனை நான் கத்தி ஆரம்பிச்சுட்டேன் அதனால என்கிட்ட வராது அப்படின்றதுக்குள்ள அவரு அது உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிச்சு கண்டிப்பா அது நீ கூப்பிட்டா வரும் நீ கூப்பிடு அப்படின்றதுக்குள்ள நான் எப்படி கத்துனாலும் அது என்கிட்ட இருந்து போயிடுச்சு நான் கூப்ட்டாலும் எப்படி அது கேட்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவர் என்கிட்ட நீ மனசுல என்னன்ன கண்டிப்பா அது அவன் உன்னோட டிராகனுக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு சரி நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் அந்த டிராகன் நேரா என் பக்கத்துல வந்துருச்சு அடுத்து அவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு உனக்காக தான் வாடனேன்ற ஒரு பெரிய கூட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவங்களோட நம்பிக்கை நீதான் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஒரு நெகழ் தான் உன்னை துரத்திட்டு இருக்கு அதாவது அந்த கும்பலோட தலைவன் அவன் கையில மட்டும் நீ மாட்டினா உன்னை கொன்றுவான் நீ அவனோட கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அடுத்து என் நான் மன்னிப்பு கேட்டேன் அப்போ நான் கோவத்தில இருந்தேன் அதனால தான் உங்ககிட்ட அப்படி திட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அந்த டிராகனும் என்ன மன்னிச்சிடுச்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த போம்ன்றவரும் என்னோட டிராகனை சுத்தி பார்க்கறாரு சுத்தி பார்த்துட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருக்காரு கொம்பு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு தோலும் ரெக்கையும் கரெக்டா இருக்கு இது ஒரு அழகான குட்டி டிராகன் அப்படின்னு சொல்றாரு அப்போ என் டிராகனுக்கும் அவர் பிடிச்சிடுது அடுத்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நீ இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் பறக்கவும் ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ ஒரு டிராகன் அவனுக்கு கரெக்டான பார்த்ததுக்கு அப்புறம் தான் முட்டையில இருந்து வெளியே வரும் அது உன்னை செலக்ட் பண்ணிருக்கு அதனால நீ தான் அதோட ரைடர் அது மட்டும் இல்லாம தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உன்னோட டிராகன் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு டிராகன் அடிச்சுட்டா டிராகன் ரைடர் ஊரோட தான் டிராகன் ரைடர் அடிச்சுட்டா அந்த டிராகன் இறந்துடும் அதனால நீ முக்கியமாக உயிரோடு இருக்கணும் அப்பதான் உன்னோட டிராகன் சேஃபா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு அடுத்து அந்த வில்லன் அவங்களோட கூட்டத்தையே என்ன கொல்றதுக்கு ஏவி விடுறான் அடுத்து என்ன கட்டினா அந்த பாமன்றவரோ எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு டிராகனை தலைமையிலேயே பறக்கவே கூடவே நைட்ல மட்டும் வந்து மீட் பண்ண சொல்லு நாம இங்கிருந்து அஞ்சு நாள் டிராவல் பண்ண போகிறோம் வாட்டர்னு இருக்கிற அந்த மலைப்பிரதேசுக்கு போனா நீ சேஃப் ஆயிடுவ அப்படின்னுலாம் சொல்றாரு சரி நானும் அவர் சொல்ற மாதிரி செஞ்சேன் அடுத்து நாங்க ரெண்டு பேருமே குதிரையில் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் அதே நேரத்தில் ஏதோ ஒரு சவுண்ட் மக்கள் கத்துற மாதிரி சரி நாங்க அந்த சைடு போய் பார்த்தா அங்க அந்த குரூப் தான் வந்தவங்களை சூரிய ஆகிட்டு இருக்கு அப்போ நான் அவரை பார்த்து நாம போய் காப்பாத்தலாம் அப்படின்றதுக்குள்ள வீரனா அங்க போனேன்னா உனக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படின்றாரு அப்ப நான் அவர்கிட்ட சில விஷயத்த சொன்னேன் எனக்கும் திறமைகள் இருக்கு நானும் எங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கேன் நான் இப்பமே நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நான் பெருமையை என்ன பத்தி சொன்னேன் அது சொன்ன கொடுமைக்கு உடனே அவர் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நானும் என்னோட திறமையை காட்டலன்னா ஒரு அடிக்க என்னை அடிச்சு முட்டி போட வைக்கிறாரு அப்ப நானும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சேன் அப்போ என்னோட திறமையை பார்த்து அவரே சூப்பர் பண்றாரு அது மட்டும் இல்லாம ஆவேசமும் சரி பலமும் சரி கூடவே புத்திசாலித்தனம் இல்லன்னா அது ரெண்டுமே வேஸ்ட்னு கூட சொல்றாரு அடுத்து நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் கூடவே என்னோட டிராகன் அப்ப அந்த டிராகன் கிட்ட அவரு வயசான அவரு தான் நான் போனா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த டிராகன் நம்பவே இல்ல கூடவே அந்த பாம்பு நெருப்பு பார்த்து வைக்கிறேன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாரு அதை நான் கவனிச்சேன் உடனே போய் அவர்கிட்ட என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவரு ரெண்டு கல்ல தான் நான் தேய்ச்சி நெருப்பு வர வச்சேன் அப்படின்னு உண்மையை மறக்கிறாரு அப்பதான் எங்களுக்கே புரியுது அப்போ டிராகன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது அவர் நம்மள இன்னும் நம்மள ஆனா நாம அவர் மேல நம்பிக்கை இருப்போம் அப்படின்னு என் டிராகன் சொல்றது கூடவே பாமோ நீ நல்லா தூங்கு ஏன்னா நாளைக்கு எவ்ளோ தூரம் டிராவல் பண்ணுமோ தெரியாது ஒரு நதிய கண்டிப்பா கடந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு நானும் சொன்னேன் அடுத்த நாள் நாங்களும் நதியெல்லாம் கடந்து நிறைய மலைகள் எல்லாம் கடந்து ஒரு வில்லேஜ் கிட்ட வந்துட்டோம் அப்ப எனக்கு குதிரையில வரும்போது தூக்கம் வந்துகிட்டு இருந்தது கூடவே ஒரு கனவு வருது அதுல ஒரு பொண்ணு அந்த டிராகனோட முட்டிய மேல காட்டி ஏதோ ஒண்ணு சொல்லுது கூடவே வெளிச்சம் வருது அதே நேரத்துல அது பாமு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பிடாரு சரி நானும் எந்த பார்த்தேன் எதுவுமே இல்ல அவர் என்ன ஒரு வில்லேஜுக்குள்ள கூட்டிட்டு போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா பாரு

எதிர்காலத்துல நீ ரொம்பவுமே கஷ்டப்படுத்த போற இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டமா கூடவே உனக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கு ஆனா அந்த சக்திகள்ல உன்னோட உயிருக்கே ஆபத்தா கூட முடியும் கூடவே உனக்கு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவுல வர பொண்ணு உன்னோட எதிர்காலமும் சரி கடந்த காலமும் சரி ரெண்டு உன் கூடயே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரின்னு அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் அடுத்த செகண்ட் என்ன யாரோ ஓட்டத்துக்கு வராங்க அது அந்த கூட்டத்துல ஒருத்தன் தான் நானும் ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அந்த பாம வந்து என்னை காப்பாத்துறாரு கூடவே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கலவரமா நடக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த பாமம் எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருக்காரு நானும் நான் ஒரு ஒருத்தர் அடிக்கிறேன் ஆரம்பிச்சேன் கூடவே அம்பை யூஸ் பண்ணி அந்த பாமையை காப்பாத்தினேன் அதே நேரத்துல ஒருத்தன் என்னோட காலை பிடிச்சி கீழே வலிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு அம்பை எடுத்து நேரம் அந்த கூட்ட சைடு விட ஆரம்பிச்சேன் ஆனா கூடவே அந்த பாம் சொன்ன அதே வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்ட் அந்த அம்புல இருந்து பயங்கரமான ஃபயர் வந்து அந்த கூட்டத்தையே தூக்கி போட்டுருது அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்போ நானும் மைக்கத்துல விழுந்துட்டேன் அப்போ அந்த மைக்கத்திலேயே எனக்கு என்னோட டிராகன் வரத நான் பார்த்தேன் அடுத்த செகண்ட் ஏஞ்சி பார்த்தா நான் காட்டுக்குள்ள இருக்கேன் அப்போ என் கனவுல அந்த பொண்ணு திரும்ப வந்தது அதை நான் யோசிச்சுக்கிட்டே ஏந்துக்கிறப்போ என் தலையில ஏதோ பத்து குதிரை ஓடன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்பதான் அவர் சொல்றாரு இது மந்திர சக்தியா நான் செஞ்சது அத டிராகன் ரைடர்ஸ் ஓடுறதுக்கு சில வருஷங்கள் ஆகும் ஆனா நான் ஸ்பீடா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் என்ன பத்தி சொல்றாரு அதுவும் இது ஸ்பீடா கத்துக்கிறதால என்னோட எனர்ஜி எல்லாம் போய் நான் மைக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு கூட சொல்றாரு அது மட்டும் இல்லாம கூடவே நீ இனிமே மந்திர சக்தி யூஸ் பண்றப்போ அது கடைசியில மட்டும் யூஸ் பண்ணு முதல்ல யூஸ் பண்ண அது உன்னோட உயிருக்கே ஆபத்த முடியும் அப்படின்னு சில மந்திரத்தை சொல்லி தர அப்படின்னு எனக்கு சில மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு கூடவே டிராகனோட கண்ணும் என்னோட கண்ணும் ஒரே மாதிரி ஆகிறதுக்கு அந்த மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு அதனால என்னால டிராகன் பாக்குறது எல்லாம் என்னாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அவரு நீ இப்போ இனிமே பறந்துதான் ஆகணும் நாம இங்க இருந்து போறதுக்குள்ள லேட் ஆயிடும் நீ பறந்தா நாம சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதே நேரத்துல என்னோட டிராகனும் அங்க வருது அந்த டிராகன் என்ன பார்த்து பறக்கலாமா அப்படின்னு அப்ப நான் முதல் வாட்டி எப்படியோ பிரச்சனை தான் முடிஞ்சது ரெண்டாவது வாட்டி நல்லபடியா பறக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே பறக்க ஆரம்பிச்சோம் முதல்ல பயங்கரமா பயம் வந்தது ஆனா போக போக நான் பறக்கறத என்ஜாய் பண்ண பயங்கரமா பறந்த அப்போ என் டிராகன் ஒரு விஷயத்தை சொல்றது நீயும் நானும் ஒன்னா பறக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட வாழ்லயே நீ நின்னு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுது நானும் சரி ட்ரை பண்ணி பாக்கட்டா அப்படின்னு ஏஞ்ச உடனே எனக்கு பயங்கரமா பயம் வந்ததுதான் சொல்லணும் சரின்னு நானும் சரின்ட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டேன் அடுத்து அந்த டிராகன் ஐஸை தான் யூஸ் பண்றேன் அந்த ஐஸை யூஸ் பண்ணி தூரத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறேன் அப்போ டிராகன் இது கம்மி தான் இன்னும் பாரு அப்படின்னு பயங்கரமா ஜூம் பண்ணி காட்டுது அப்போ நானும் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குன்னு சொன்னேன் அப்போ நானும் டிராகன் மேல பறந்துகிட்டே இருக்கும்போது அதோட ஐஸ் யூஸ் பண்ணி தூரமா பாக்குறப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சது அதாவது அந்த ரெண்டு அமானுஷமான உருவங்கள் அந்த பாம்பை பின்னாடியே துரத்துட்டு போகுது கண்டிப்பா அந்த பாம்பை கொண்டுடும் அப்படின்னு நாங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கீழே போயிட்டோம் அதுவும் கரெக்டா காட்டுக்குள்ள மரத்தங்களோட சந்தில் போறதுக்குள்ள இது அட்வான்டேஜ் வச்சு அந்த உருவத்துல ஒண்ணு எங்களை புடிச்சிடுது அதனால என்னோட டிராகன் தவுந்து போய் விழுந்துடுது நான் அது சண்டை போட்டு ஒரு வேர் மூலமா அதை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து டிராகனை பாக்க போறேன் அது என்னடா முதல்ல நீ காப்பாத்திக்கோ நீ சேஃபாரு அப்படின்னு சொல்லுது அதே நேரத்துல இன்னொரு உருவம் வந்து என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்போ பாம் வந்து என்ன காப்பாத்துறான் அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு அந்த ஆயுதம் அப்படியே ரெட்டா மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி எரியுது அதை பார்த்த உடனே நானே அந்த பார்த்து அடுத்து நாங்க ரெண்டு பேரும் என்னோடனுக்கு மருந்து போட்டுப்பட்டிருப்பதால அவர் கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் உண்மையை மட்டும்தான் பேசணும் உண்மையை மறைச்சி அவர் கையில இருக்கேன் இருக்கு அப்பதான் தெரியுது அவரும் ஒரு ரைடர் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களோட டிராகன் எங்க அப்படின்னு அப்ப அவரு என்னோட டிராகனை ஒருத்தன் கொண்டுட்டா அவன் அந்த ராஜாவோட சைடு அவங்க தான் கடைசியா ஒரு டிராகன் இருந்தது அவன் என் டிராகனை கொன்னதால எனக்கு பயங்கரமா கோவம் வந்து அவனை நான் நேரா அவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவன் கத்தி எடுத்து அவனே கொன்ன அதனால அவனோட டிராகனும் இறந்துடுச்சு அதுதான் கடைசி டிராகன்ன்றதால அந்த டிராகன் அழகிறதுக்கு காரணம் நான் ஆயிட்டேன் இந்த ஆயுதம் டிராகன்ஸ் மட்டுமே கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டது அதனால தான் நான் இதை பத்திரமா என் கையில வச்சுக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு அடுத்த அவரும் இது இனிமே டிராகன் ரைடர்ஸ் காலம் உன்னை பார்த்ததுக்கு அதோட நம்பிக்கை எனக்கு வந்தது என்ன பார்த்து சொல்றாரு அடுத்து அந்த வில்லன் கட்டனா அவன் அந்த கூட்டிட்டு வரல அதுல ஒருத்தنا கொண்ணுறான் கூடவே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணை மெயின் கண்ட்ரோல் பண்ணி கூடவே அந்த பொண்ணோட பாடியில பாய்சனை பண்ணிட்டு ஏன் கூட கனவுல பேசுறான் அந்த பொண்ணு மாதிரியே இய பேர் தான் ஆரியா என்ன ஒரு இடத்துல அந்த வில்லன் மறைச்சு வெச்சிருந்தான் நீ வந்து என்ன காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நானும் இது உண்மைதான் போல அப்படின்னு நம்பிட்டேன் அடுத்த செகண்ட் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கேன் சரி நானும் அங்க அந்த கலம்லான டிசைட் பண்ண அடுத்து பாம் ஏந்துகிறப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்போ அந்த பாம் என்ன நீ எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறதுக்குள்ள நான் ஆரியாவை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு எப்படி இந்த பேர் தெரியும் அப்படின்னு அவர் ஷாக் ஆகிறாரு அப்ப நான் நடந்ததுதான் சொன்னேன் அப்ப அவரு இது உன்னை வர வைக்கிறதுக்கான ஒரு டிராப் நீ போய் சிக்கினா உனக்கு சாவு நிச்சயம் நீ போகாத அப்படின்னு என்ன தடுக்கிறது தான் பார்க்கறாரு அப்பனா நம்ம எல்லாம் டிராகன் ரைடர்ஸ் நாம அடுத்த உன்னை காப்பாத்துறது தான் எப்படி வேணாலும் போராடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு இருந்து கிளம்ப ஆரம்பிச்சேன் அப்போ டிராகனும் என்ன பார்த்து அவர் சொல்றது தான் நல்லதுன்னு தோணுது நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கு சாவு நிச்சயமாயிடும் அப்படின்னு அதுவும் சொல்லிச்சு ஆனா நான் அது பேச்சையும் கேட்காம

போயிட்டே இருக்கும்போது வழி தெரியாததால என்னோட டிராகன் ஐஸ் யூஸ் பண்ண அப்போ அந்த பொண்ணையும் நான் கண்டுபிடிச்சேன் சரின்னு அந்த பொண்ணோட ரூம் குள்ள போன உடனே பின்னாடியே ஒருத்தன் வரான் அவன் தான் அந்த மந்திரவாதி வில்லன் அவன் என்ன பார்த்துட்டு நீ வருவேன்னு தெரியும் உன்ன வேணும்னு என்ன வர வச்சேன் அப்படின்னு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் நானும் மந்திரத்தை வச்சு அதை தடுத்து அடுத்த செகண்ட் எனக்கு எனர்ஜி ஃபுல்லா போன மாதிரி இருந்தது அவன் இதுதான் சான்ஸ் என்ன கொள்றதுக்கு பெரிய ஈட்டியை என்ன நோக்கி விட்டான் அடுத்த செகண்ட் நான் செத்துட்டேன்னு தான் நினைச்சேன் அதே நேரத்துல அந்த பாம் வந்து அந்த ஈட்டியை அவரை வாங்கிக்கிறாரு அதனால அவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்ப நான் பக்கத்துல இருந்த அவரோட கத்தி எடுத்து அந்த வில்லன் மேல போட்டேன் அவனுக்கு எதுவுமே ஆகல அவன் அந்த கத்தியை தட்டி விட்டான் அதே செகண்ட்ல நான் பின்னாடி ஒரு அம்பை எடுத்து அவன் தலையில விட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டான் அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு மேல சின்ன மந்திரமும் ரிலீஸ் ஆயிடுது அந்த பொண்ணு எழுந்துக்குது நேரம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு பாமியும் அங்கிருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அதே நேரத்துல கார்ஸ் எங்களை சுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நானும் அம்ப விட்டுட்டே இருக்கும்போது அம்ப தீர்ந்துருது அப்போ பாமும் என்னோட கத்தி யூஸ் பண்ண அப்படின்றதுக்குள்ள நான் அந்த கத்தியை வாங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அதே நேரத்துல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் மேல இருந்து அம்ப விட ஆரம்பிச்சிட்டான் அவன் என்னதான் கொல்ல போறான்னு நினைச்சா கார்ஸ கொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன பார்த்து நீ இங்கிருந்து எஸ்கே பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னோட டிராகன் வரத்துக்குள்ள என்னோட டிராகன் கிட்ட மூணு பேர் கூட்டிட்டு போ உன்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நாங்க மூணு பேருமே ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து வெளியே வந்ததுக்கு பாமா பார்த்தா பயங்கரமா அடிபட்டு இருக்கு அவருக்கு அப்ப அவரு என்கிட்ட பேசினாரு அது நாடனா அந்த மந்திரவாதி கொல்லணும்னா தலையில குறிப்பாக கூடாது அவனோட இதயத்துல மட்டும்தான் குறிப்பாக்கணும் அப்பதான் அந்த மாதிரி மந்திரவாதிங்க சாவாங்க அப்படின்னு சொல்றாரு கூடவே அவரோட கத்திய கொடுத்து இனிமே நீங்க இங்கிருந்து கிளம்புங்க ஏன்னா இப்பவே நேரம் ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப நாங்களும் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல அப்போ என்னோட டிராகன் அவரு டிராகன் ரைடரா சாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அது மேல ஏத்திக்கிட்டு அந்த டிராகனும் பறக்க ஆரம்பிச்சது அவரோ பறந்துகிட்டு ரைடரா சாவறாரு அடுத்து அவருக்கு செத்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி கல்லுங்க எல்லாம் செட் பண்ணிட்டேன் அப்போ டிராகன் என்னால நெருப்பு தான் கக்க முடியாது ஆனா உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு ஃபுல்லாவே அந்த கல்லுங்கள் எல்லாத்தையும் டைமண்டா மாத்திடுது கூடவே ஒரு டிராகன் வாரியர் இறக்குறப்போ என்ன பண்ணணுமோ அது என்னோட டிராகனும் பண்ணிடுச்சு அடுத்து நாங்களும் அந்த மலைப்பிரதேசமான பிரதேசமான வடமுக்கு கிளம்பிட்டோம் அப்போ அதே நேரத்துல ஆரிய ஏதோ ஒண்ணு ஆகுது அது டிராகனும் செஞ்ச் பண்ணிடுச்சு சரின்னு என்னன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி தான் இவன் உடம்புல விஷத்தை செலுத்திருக்கா இப்போ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்போ டிராகனும் ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு அதை தேடி போச்சு அடுத்த செகண்டே ஒருத்தன் தூக்கிட்டு வந்து என் முன்னாடி போடுது யாருனா

நதிகள் மலன்னு தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ டிராகன் ஒரு விஷயத்த சொல்லிச்சு அதனால அந்த ஓகல்ஸ் குரூப் எல்லாருமே கிட்ட வந்துட்டாங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரு நதி வரத பாத்துட்டு இனி தண்ணிக்குள்ள போனாதான் உண்டு வெளியில போக முடியாது அப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே குதிச்சு அந்த சைடு போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த சைடு போன அடுத்த செகண்ட் எங்க ரெண்டு பேருமே சுத்து போட்டுறாங்க அவங்க யாருன்னா அவங்க தான் வார்டன் குரூப் அடுத்து அந்த வில்லனை கட்டினா அவனும் இதுதான் நல்ல சான்ஸ் அந்த வார்டன் குரூப்பை எல்லாத்தையுமே அதிகத்துக்கு அதனால நீ மொத்த படையும் கூட்டிட்டு அவங்கள போய் அழிச்சிடு அப்படின்னு அந்த ராஜா அந்த வில்லன் கிட்ட சொல்றாரு வில்லனோ

நீ உள்ள போ பத்ரமாறு அப்படின்னு சொன்ன சரினே என்னோட டிராகனோ ஆரியா கூட்டிட்டு உள்ள போகுது அடுத்து வெளியில இருந்து ஒரு காவலியாளி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது அந்த ராஜாவோட குரூப் ஃபுல்லா அந்த மலையை சுத்திட்டாங்க அப்படின்னு அடுத்து அந்த டீம் லிட்டரும் என்ன பார்த்து நீங்க எங்க கூட வந்து சண்டை போடுறீங்களா எங்களுக்கு பக்க பலமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நாங்க அதுக்குதான் வந்தோம் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணேன் அடுத்து அவரு என் கூட வந்தவனை உத்து பார்த்துட்டு உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே நான் கத்தி எடுத்து அவங்களுக்கு எது அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்றதுக்குள்ள அப்பதான் தெரியுது என் கூட வந்தவன் அந்த ராஜாவோட பையன் அப்பா மாதிரி புள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அவனும் அதாவது அவங்க அப்பா இவனை பயங்கரமா கொடுமை படுத்திருக்கான் அதனால அவங்க அப்பாவையே கொலன்னு நினைச்சிருக்கான் ஆனா என்னால அங்க எதுவுமே பேச முடியல அதனால அந்த குரூப்போட தலைவரும் அவனை கூட்டிட்டு ஜெயில அடிச்சிட்டு சொல்றாரு அதனால அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் அவனை வலிச்சுட்டு போயிடுறாங்க அடுத்து அந்த தலைவரும் கண்டிப்பா ராஜாவோட ஆட்களை வந்துருவாங்க நாம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மந்திரவாதி ஆட்களை காட்டினா பயங்கரமா எக்கச்சக்கமா இருக்காங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பா உள்ள வந்தா ஒருத்தரை கூட விடாம கொண்டுருவாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து நான் உள்ள ட்ரெஸ் மாத்திகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவரோட தலைவர் கூப்புடுறாங்க அப்படின்னு என கூப்பிடுது நானும் அவங்க கூட போனேன் அப்போ ஆரியா பத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆர்யா இப்போ சேஃபா தான் இருக்காங்க அவங்களோட விஷயத்தை எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அடுத்து எதிரில இந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஊரே இருக்கு அதே நேரத்துல அந்த தலைவரை மீட் பண்றேன் அவரு கூட நடந்து போயிட்டே இருக்கும்போது எல்லாருமே என்ன ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க அப்ப நான் அந்த தலைவர்கிட்ட கிட்ட எதுக்காக என்ன எல்லாருமே வித்தியாசமா பார்க்கறாங்க அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அவங்க எல்லாருமே உன்ன பார்த்து மரியாதை கொடுக்குறாங்க இது பயம் கிடையாது பல வருஷமா அவங்களோட நம்பிக்கை எல்லாம் அடப்பட்டு தான் இருந்தது இப்போ உண்மையாவே டிராகன் ரைடர் புதுசா வந்ததால எல்லாருக்குமே அளவு கடந்த சந்தோஷம் தான் அதனாலதான் அவங்க பாக்குற பாக்குறது உனக்கு வித்தியாசமா தெரியும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு கூடவே அவங்களோட எதிர்பார்ப்பு வேற ஏதாவது அதாவது நான் சின்ன பையனா இருக்கிறதுக்குள்ள அவங்களோட எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்த நேரம் நான் யுத்தத்துக்கு போட்டுக்க வேண்டிய ஒரு டிரெஸ்ஸையும் காட்டுறாங்க சரின்னு நான் போட்டுக்கிறப்போ பின்னாடி வந்து ஒருத்தர் டைட் பண்றாங்க யாருன்னு பார்த்தா அது தான் அவங்க என்கிட்ட இது ஒண்ணும் நீ நினைக்கிற சாதாரணமான யுத்தம் உயிர் போற யுத்தம் நீ தைரியத்தோட சண்டை போடு அப்படின்னு சொல்றாங்க கூடவே என்ன கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல முன்னாடியே இவங்க டிராகன் ரைடருக்காக கவசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதனால அவங்களோட எதிர்பார்ப்பு வேற வந்து இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சரின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சங்கு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அடுத்து அந்த ஆரிய பொண்ணு ஓட ஆரம்பிச்சது நானும் அங்கிருந்து போக ஆரம்பிச்சேன் அடுத்து எல்லாருமே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டோம் அந்த மந்திரவாதி ஆளுங்க வரத்துக்காக நாங்க எல்லாரும் சுத்தி ஒரு ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அந்த மந்திரவாதி ஆளுங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க வாரும் ஸ்டார்ட் ஆகுது அப்போ என் பக்கத்துல என்னோட டிராகன் வருது அது நான் ஒரு விஷயத்தை கேட்டேன் நீ எதுக்காக என்ன செலக்ட் பண்ண அப்படின்னு அப்போ அதுவும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு நீ இதுக்கு தகுதியான பண்றதால நான் உன்ன செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்போ நானும் என்கிட்ட பயமும் இருக்கு அப்படின்னு பயம் இருக்கிற தான் தைரியமும் அதிகமாகும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எதிரில வரவனுக்கு தான் பயம் வரும் அப்படின்னு அது சொல்லுது அப்போ கூடவே ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த யுத்தத்துல ஜெயிப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறோம் அடுத்து வாரம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்கோம் நானும் என்னோட டிராகன் மட்டும் மேல பறந்து வந்துட்டு கீழே வந்து நெருப்பு கக்கணும் அடுத்த செகண்ட் அங்கிருந்த பாதி பேர் ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்துல கூண்டுக்குள்ள இருக்கிற அவனும் மத்தவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டான் அது மட்டும் இல்லாம ஆரியமும் பயங்கரமா சண்டை போடுது கூடவே அந்த பையனும் அந்த தலைவர்க்கு ஹெல்ப் பண்றதுக்குள்ள அவரும் அந்த பையன் மேல நம்பிக்கை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த ராஜாவோட ஆட்களும் மந்திரவாதி கூட்டிட்டு வந்துட்டான் அவங்களும் எக்கச்சக்கமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் என்னோட டிராகனை வச்சு அவங்க எல்லாரையுமே நெருப்புல இறக்கி வைக்கிறேன் ஆனா அந்த மந்திரவாதி அந்த நெருப்பை யூஸ் பண்ணி அதுல இருந்து புகை மூலமா அவனுக்குன்னு ஒரு டிராகனை உருவாக்கிட்டான் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க கூடவே அந்த டிராகனை யூஸ் பண்ணிட்டு அவனும் எதிரில் பறந்து வர ஆரம்பிச்சிட்டான் எங்காலங்களோ அவனை எவ்வளவு தட்டுக்கு ட்ரை பண்ணாலும் ஒரு அம்பு கூட அவன் மேல வெள்ளல அவன் எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுறான் கூடவே அட்டாக் பண்ணா மட்டும் பயங்கரமா சேதம் ஏற்படுதுதான் சொல்லணும் அடுத்த செகண்ட் எனக்கும் அந்த மந்திரவாதிக்கும் பயங்கரமான சண்டை ரெண்டு பேரும் டிராகன் வச்சு அடிச்சுக்கிறோம் ஆனாலும் ஒரு கட்டத்துல என்னோட டிராகனுக்கு தான் பயங்கரமான அடி வந்துருக்கு நானும் அது இருந்து தப்பிச்சு டிராகனோட ஐஸ் யூஸ் பண்ணா சரியா யூஸ் பண்ண முடியல ஏன்னா என்னோட டிராகன் ரொம்பவுமே அடிப்பட்டதால பலவீனமா மாறிடுச்சு நானும் அது கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ நம்ம இதோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு அதை தளர விடாம நம்பிக்கையோட இருக்க வச்சேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அந்த ஐடியாவும் செயல்படுத்தினேன் அது என்னடனா என்னோட டிராகனோட வால்ல ஒளிஞ்சுக்கிட்டு அவன் ஃபயர் பண்றப்போ என்னோட டிராகன் என்னை தூக்கி அவன் மேல போடுற மாதிரி அப்போ அதே மாதிரி செயல்படுத்துறப்போ என்னையும் தூக்கி போடுச்சு அப்போ நேரம் நான் என்னோட கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலே வச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்க ஆரம்பிச்சேன் அவனை வலி தாங்க முடியாம இருக்கிறதுக்குள்ள நான் அந்த கத்தியை வெளியெடுத்து முழுசா அவனை சாகடிச்சிட்டேன் அடுத்த செகண்டே நான் கீழே விழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னோட டிராகன் வந்து என்னை குடிச்சிட்டு அதுவும் அதோட பேலன்ஸை தாங்க முடியாம பயங்கரமா கீழே வந்து விழுறோம் ரெண்டு பேருமே அடுத்து நான் ஏஞ்சி போய் என் டிராகன் கிட்ட போனா என் டிராகன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா வருது அது கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த எனக்கு பயங்கரமா அழுக வந்துருச்சு கிடைச்சிருந்து சொல்லணும் அப்போ அந்த டிராகன் என்ன சமாதானம் படுத்தணும் ட்ரை பண்ணுது ஆனா நான் என்னோட பயங்கரமான அல்டிமேட் சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அது அந்த டிராகனுக்கு என்னோட பாதி உயிரையே கொடுக்கற மாதிரி அது செஞ்சா கண்டிப்பா பொழிச்சிடுவோன்னு நான் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் நான் அங்க மயக்கம் போட்டுட்டேன் அந்த டிராகனும் மயக்கம் போடுச்சு அடுத்து அந்த வாரில காட்டினா நிறைய பேர் இறந்திருக்காங்க அதை நினைச்சு எல்லாருமே வருத்தப்படுறாங்க அங்க கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க நான் என்னோட கையில அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இப்படிதான் முடிக்கிறேன் முடிச்சு பார்த்தா என் முன்னாடி அந்த பையன் இருக்கான் நானும் திடீர்னு இருந்துச்சு என்னோட டிராகன் எங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப அவன் வச்சு நெருங்கிய நண்பர்கள் இறக்குறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சொன்னான் ரொம்ப எனக்கு புரிஞ்சது என்னோட டிராகன் இறந்துச்சு அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் பார்த்தா என்னோட டிராகன் அப்பதான் வருது அவன் அந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு வரவே வராது உன்னோட நெருங்க நண்பன் சாகவே மாட்டான் அப்படின்னு சொல்றான் அப்ப எனக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்போ டிராகன் கிட்ட போன உடனே அது என்ன பார்த்து நீ எதுக்காக அந்த மந்திரத்தை சொன்ன கொஞ்சம் தப்பா சொல்லியிருந்தா கூட உன் உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நான் அது கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் என்னோட பழைய நண்பன் ஒரு விஷயத்த சொன்னான் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு நான் அது கிட்ட சொன்னேன் அது எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாம சைலண்டா சிரிச்சது அடுத்து நானு அவங்க கிட்ட ஆரியா எங்கன்னு கேட்டேன் அவன் இப்பதான் அவளோட நாட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன சரி நாம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா எந்த குதிரையா இருந்தாலும் சரி டிராகனை விட ஸ்பீடா போகவே முடியாது அப்படின்னு நான் என்னோட டிராகன்ல ஆரியாவை தேடி போனேன் அப்போ எங்களை பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அடுத்து நானும் நேரம் ஆரியா முன்னாடி போனேன் அப்பதான் எனக்கே தெரியும் அந்த பொண்ணு ஒரு நாட்டோட இளவரசி என்ன அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சு திரும்ப எப்ப சந்திப்போம் அப்படின்னு என்கிட்ட கேட்ட போயிட்டு வரணும் கூட சொல்லாம போறிய அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அப்ப நாம இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப நான் அவ்வளவு ஸ்பீடா எங்க போறான்றதுக்குள்ள ராஜா தோத்த அவசியத்துல கண்டிப்பா எதாவது பண்ணுவான் அதுக்குள்ள என் நாட்டுக்கு போய் எங்க ஆளுங்களை எச்சரிக்கணும் அப்பதான் எங்க நாடு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லு அப்போ சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்து நாங்க ரெண்டு பேருமே நார்மலாவே பேசிக்கிட்டோம் அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிச்சு இதுக்கு முன்னாடி நீ விவசாயியா இருந்த இப்போ ஒரு வீரனா இருக்க அடுத்து எதுவாக இருப்பியோ யாருக்குன்னு தெரியும் திரும்ப கண்டிப்பா மீட் பண்ணுவோம் அப்போ வாடகன் மக்கள் சொல்ற மாதிரி நீ ஒரு அந்த நாட்டுக்கே கூட நீ ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது நானும் நானும் சிரிச்சுக்கிட்டே என் டிராகன் கிட்ட போக ஆரம்பிச்சேன் என் டிராகன் கிட்ட நானும் சிரிச்சுக்கிட்டே என் டிராகனும் என்ன பார்த்து நீ எதிர்பார்க்கிற காலம் கண்டிப்பா சீக்கிரமாவே நீ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துரும் அப்படின்னு சொல்லிச்சு அடுத்து நானும் என் டிராகன் மேல ஏறிட்டேன் அப்போ ஆரியா என் டிராகன் கிட்ட என்னை பத்திரமா பாத்துக்க சொல்லிடுது சரி நான் அதுவும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு என் டிராகனும் ஆரியா கிட்ட பேசுது அடுத்து நானும் என்னோட டிராகனும் பறந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஆரியாவும் அவங்க நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது சரி இந்த ராஜா என்ன ஆனா அப்படின்னு பார்த்தா அந்த ராஜாவும் ஒரு கத்தி எடுத்து ஒரு ஒரு சைடு கிழிக்கிறாரு கிழிச்சு பார்த்தா அந்த சைடு பயங்கரமான ஒரு டிராகன் இருக்கு அதுவும் பயங்கரமா நெருப்ப கக்குது அத்தோட இந்த கதையும் முடியுது சோ காய்ஸ் இந்த கதையோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் நிறைய கதைகள் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க திரும்ப இன்னொரு கதையில சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்